அழகான ஒரு கிராமத்தில் ஒரு கணவனும் மனைவியும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு வராங்க. அவர்களுக்கு குழந்தை பிறக்குது. ஆண் குழந்தை வேணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அடுத்ததாக ஆண் குழந்தை பிறக்கோ பிறக்குன்னு சொல்லிட்டு மூன்று குழந்தைகள் பெண் குழந்தைகளை வந்து பெற்றெடுக்கிறாங்க. மூன்று குழந்தைகளும் பெண் குழந்தைகளாக பிறந்துட்டாங்க அப்படிங்கிற கவலை அவங்க மனசில் இருந்தாலும், சரி கடவுள் நமக்கு கொடுத்தது இதுதான், நாம் இதையை வச்சு நம்ம மகிழ்ச்சியாக வாழுவோம்னு சொல்லிட்டு அழகாக வாழ்ந்துட்டு வராங்க. மூன்று பெண் பிள்ளைகளும் பெரியவளாக ஆகிறாங்க. மூன்று பேரும் வந்துட்டு கல்யாண வயசு வந்து வருது. அந்த நேரத்தில் அந்த தகப்பனுக்கு வந்து உடலில் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு உடனே வந்து அந்த தகப்பனும் வந்துட்டு தன்னுடைய உயிரை வந்து இழக்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ அந்த தாயும் வந்துட்டு தன்னுடைய கணவர் இறந்த துக்கத்தில் இருந்தாலும் அடுத்ததாக மூன்று பெண் பிள்ளைகளையும் கரை சேர்க்கணும் அப்படிங்கிற தன்னுடைய கடமையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கவலைகளை விட்டுட்டு பெண் பிள்ளைகளை வளர்ப்பதற்கும் அவங்களுடைய திருமண தேவைகளையும் நடத்துவதற்கு தயாராகிறார். தன் கணவர் ஆசைப்பட்டது போல மூன்று பெண் பிள்ளைகளுக்கும் திருமணத்தையும் நடத்தி வைக்கிறான். தன் கணவர் சம்பாதிச்சு வச்ச சொத்துக்களை எல்லாம் வந்து விற்று அவ என்ன பண்ணுறா அப்படின்னா ஒரு வீடு வந்து கட்டுறான். அது வந்து மூன்றடுக்கு மாடி வீடு. மேலே இரண்டு பெண்களும் இருக்கிறாங்க. கீழே வந்து தன்னுடைய மூன்றாவது மகளும் கணவரும் அவங்க கூட வந்து இந்த தாயும் வந்து வசிக்கிறது போல அவங்க வந்து வீட்டை வந்து கட்டி முடிக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கையும் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் முதல் பெண்ணினுடைய கணவர் அவருக்கு வந்துட்டு பிஸ்னஸில் லாஸ் ஆகுது. உடனே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வந்துட்டு இழந்துட்டோம் அப்படிங்கிறதுனால அந்த முதல் பெண்ணினுடைய கணவர் வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் உங்கள் அம்மா கிட்ட இருந்து எழுதி வாங்கு, இதையை வந்து நாம் விற்றுட்டு நாம் மறுபடியும் வந்துட்டு வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ அந்த பெண்ணும் வந்து சரி நமக்காகத்தானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இரண்டாவது தங்கைக்கிட்டேயும் மூன்றாவது தங்கைக்கிட்டேயும் இது குறித்து பேசுகிறான். ஒரு ஸ்டேஜில் மூணு பெண் பிள்ளைகளுமே வந்து தன்னுடைய அம்மா வந்து கட்டி கொடுத்த வீட்டை வந்து விற்றுட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு எல்லாரும் தனித்தனியாக வந்து போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வராங்க. ஆனாலும் கடைசியாக அந்த தாயை யார் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது மூன்று பெண் பிள்ளைகளும் என்னால் முடியாது என்னால் முடியாது என்னால் முடியாதுன்னே சொல்கிறாங்க. சரி ஓகே, இருந்தாலும் நம்ம இதை குறித்து நம்ம அம்மா கிட்ட பேசி இந்த வீட்டை விற்று அந்த பணத்தை வந்து நம்ம வாங்கி நம்மளுடைய கணவருக்கு தேவையானதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று பெண் பிள்ளைகளும் விரும்புகிறாங்க. தன்னுடைய மூன்று மகள்களும் பேசுவதை கேட்ட தாய்க்கு அதிர்ச்சியாக இருந்தது. தன் கணவர் வாங்கி கொடுத்த இந்த சொத்துக்களை வச்சு தானே இந்த வீட்டை நாம் வந்து கட்டி கொடுத்தோம். இப்போ இவங்க மூணு பேரும் தன்னுடைய சுயநலத்துக்காக இந்த வீட்டை விற்கணும்னு ஆசைப்படுறாங்களே, கடைசி காலத்தில் நம்மளை யார் பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த தாயினுடைய இருதயத்தில் வருது. இருந்தாலும் பரவாயில்லை, மூன்று பெண்களினுடைய நிலைமையை வந்துட்டு நம்ம சரி கட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மூன்று பெண் பிள்ளைகளினுடைய பேர்லேயும் வந்துட்டு அந்த இடத்தை எழுதி கொடுத்துட்றாங்க. எழுதி கொடுத்ததுக்கப்புறம் சரி தன்னை அந்த மூன்று பெண் பிள்ளைகளுமே வந்து நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா அந்த மூன்று பெண் பிள்ளைகளுமே வந்து தன்னுடைய சொத்துக்களை வந்து விற்கிறதுக்கு ஆயத்தம் ஆயிடுறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய தாயையும் வந்து பராமரிக்க யாருமே முன்வரவே இல்லை. இதை நினச்சி நினச்சி அந்த தாய் வந்துட்டு ரொம்ப அழுகிறாங்க. தன்னுடைய கணவரும் இல்லை, நம்ம பெற்றெடுத்த மூன்று பிள்ளைகளையுமே நம்மளை பார்க்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையில் கண்ணீரோடு இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த நேரத்தில் அவங்களுக்கு உதவியாக ஒரு அட்வொகேட் ஒரு வக்கீலை வந்து பார்க்குறாங்க. அந்த வக்கீல்கிட்ட இந்த மாதிரி நடந்த எல்லாவற்றையும் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது அந்த வக்கீல் வந்துட்டு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. அந்த ஐடியாவை வந்து அந்த தாய் வந்து நிகழ்த்தலாம் அப்படி அதை வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அந்த வக்கீல் சொன்னதுபடி இந்த தாய் என்ன பண்ணுறா அப்படின்னா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. அதே போல் கோர்ட்லேயும் வந்துட்டு கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி என் கணவர் வந்து தவறிட்டார், அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை என்கிட்ட இருந்தது, தன்னுடைய மூன்று பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய சொத்துக்களை நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறதையும் அந்த மூன்று பிள்ளைகளும் என்னை வந்து இப்பொழுது கவனிக்கலை, அதனால் என்னுடைய சொத்துக்களை எனக்கு வந்து திரும்பி கொடுக்கணும், அந்த மூன்று பிள்ளைகளும் திரும்பி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த கணவருடைய சொத்துக்கு சீனியர் சிட்டிசன் நான் தான் அப்படின்னு சொல்லியும் வந்துட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அடுத்தது என்ன நடந்திருக்கும்?
இந்த தாயினுடைய கண்ணீரை பார்த்து அந்த நீதிபதி மனது உருகி அந்த மூன்று பெண் பிள்ளைகளுக்கும் எழுதி கொடுத்த அத்தனை சொத்துக்களும் மீண்டும் வந்து தன்னுடைய தாயான அந்த சீனியர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய அந்த தாய்க்கே வந்து அத்தனை சொத்துக்களும் திரும்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த கேஸ் வந்துட்டு நீதிபதி முடிக்கிறாரு. உடனே இந்த தாயும் வந்துட்டு மிகவும் மகிழ்ச்சியோட அந்த மூன்று பெண்களும் திருப்பி கொடுத்த அந்த வீட்டை வந்து திருப்பி வாங்கிக்கிறாங்க. அந்த மூன்றடுக்கு வீட்லேயும் வந்து கீழ் வீட்டில் அந்த தாய் வந்து இருக்கிறாங்க. மேல் இருக்கக்கூடிய இரண்டு வீட்டையும் வந்துட்டு வாடகைக்கு, அதாவது மற்றவர்கள் யாராவது வந்து தங்கி கொள்றதுக்கு விட்டுறாங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த அடுக்கில் இருந்துட்டு அவங்களுக்கு சிறு தொழில்கள் செய்கிறது, டைலரிங் செய்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன வேலைகளையும் செஞ்சுட்டு மேலே வந்துட்டு ரெண்டு வீட்டில் வாடகை விட்டு அந்த பணத்தையும் வச்சுட்டு தன்னுடைய காலத்தை வந்துட்டு அவங்க ஓட்டுறாங்க. அந்த மூன்று பெண் பிள்ளைகளுமே தன்னுடைய தாயை பராமரிக்காததுனால தான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தங்களுக்கு வந்துருச்சு அப்படிங்கிறத அவங்க உணர ஆரம்பிக்கிறாங்க. தகப்பனை இழந்து கணவரை இழந்த ஒரு பெண்ணை வந்துட்டு நாம் குழந்தைகளாக இருக்கிற நாம் தான் வந்து பராமரிக்கணும், ஆனால் நம்ம தப்பு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறத வந்து அவங்க உணர்ந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுமே வந்துட்டு ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை நம்ம தாய்கிட்ட போய் நம்ம கேட்கலாம், உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயை நோக்கி அவங்க போகிறாங்க மூன்று பெண் பிள்ளைகளும். ஆனால் அந்த தாய் வந்துட்டு கீழ் போர்ஷனில் அவங்க தன்னுடைய வேலையை வந்து செய்துட்டு இருக்கும்போது இந்த மூன்று பெண் பிள்ளைகளும் அழுது கொண்டே வந்துட்டு தன்னுடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் செய்த தவறுகளையும் வந்துட்டு சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு அந்த தாயும் இருந்துட்டு சரி நான் உங்களை மன்னிச்சிடுறேன், என்னதான் இருந்தாலும் நீங்களே என்னுடைய பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லி மன்னிச்சிடுறாங்க. மன்னிச்சதுக்கப்புறம் அந்த மூன்று பெண் பிள்ளைகளும் வந்துட்டு பணத்தையும் இல்லை இந்த இடத்தையும் வந்துட்டு திரும்பி எங்கள் பேருக்கே எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த தாயானவள், நான் இந்த உலகத்தை விட்டு என் உடல்லேருந்து உயிர் போனதுக்கப்புறம் இந்த இடத்த நீங்கள் வந்துட்டு சரிபாதியாக பங்கெடுத்துக்கோங்க, ஆனால் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் யாரையும் வந்து சார்ந்து வாழ விரும்பலை, வயசான காலத்தில் நானே வந்து இவ்வளோ வேலைகளையும் செஞ்சு என் வாழ்க்கையை நான் ஓட்டும்போது இவ்வளோ வயசு நார்மலான ஒரு டீனேஜ் பருவத்தில் இருக்கிற நீங்கள், சின்ன சின்ன பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கணவரும் மனைவியுமாக சேர்ந்து உங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு நீங்கள் வந்து உழைக்கிறதுல ஒரு தப்பு இல்லை, ஸோ அதனால் என்னால் இடமோ இல்லை பணமோ எதையும் நான் தர எனக்கு விருப்பம் இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. அந்த மூன்று பெண் பிள்ளைகளும் வந்து தலை குனிஞ்சவாறே அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அந்த தாயும் தன்னுடைய வேலையை வந்து தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. தாயானாலும் பிள்ளையானாலும் வாயு வயிறு வேறதாங்க, என்ன பண்ணுறது, இந்த காலத்தில் யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குது. அதனால் ஒரு 10 ரூபாயாக இருந்தாலும் அது மற்றவங்களை எதிர்பார்த்து வாழாமல் தன்னுடைய சுயத்தை எதிர்பார்த்து தங்கிட்ட இருக்கக்கூடிய உழைப்பை வச்சு நாம் வந்து நம்மளுடைய தேவைகளை சந்திக்கிறது தான் என்றைக்காக இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு சுயமரியாதையும் தன்னம்பிக்கையும் தரக்கூடியதாகவும் தன் வாழ்க்கைக்கு ஆதாரமாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, தொடர்ந்து இது போல கதைகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.